அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த பகுதியில் பிரம்ம அத்தி தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். மேலும் அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கொலை அல்லது அதற்கு சமமான பாவங்கள் செய்பவருக்கு பிரம்ம அத்தி தோஷம் ஏற்படும். பிரம்ம அத்தி தோஷம் ஏற்படுவதற்கான சில காரணங்கள், அதாவது பாவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து விட்டு அவளை அனுபவித்து விட்டு அவளை திருமணம் செய்யாமல் இருப்பவருக்கு தோஷம் ஏற்படும். பலரோட உழை உறிஞ்சி அவர்களுக்கு தர வேண்டிய சரியான சம்பளம் தராமல் ஏற்படுத்துதல், கல்வி அல்லது தொழில் கற்று தந்து குருவுக்கு தட்சணை தராமல் இருத்தல், குருவோட கொள்கை பிடிக்காமல் தானே குருவாக மாறுதல், வெள்ளிக்கிழமையில நல்ல பாம்பை கொன்றவருக்கு, சென்ற பிரிவில் சுவாமி சிலையை திருடியவர், ஆலயத்தை தகர்த்தவர்களுக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படும். பிரம்மஹத்தி தோஷம் அப்படி என்ன செய்யும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் சரிவு அல்லது தொழிலே செய்ய இயலாத அளவிற்கு வீழ்ச்சி அடைதல், வருட கணக்கில் மனக்குழப்பம் ஏற்பட்டு வேறு எதையும் சிந்திக்க முடியாத நிலை ஏற்படுதல், செய்யாத தவறுக்கு தண்டனை கிடைத்தல், திருமண பாக்கியம் ஏற்படாமல் போகுதல் அல்லது தள்ளி போகுதல், குழந்தை பாக்கியம் ஏற்படாமல் இருத்தல் அல்லது தாமதமாதல். பிரம்மஹத்தி தோஷத்திற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி செய்ய பரிகாரம் செய்ய மிகச்சிறந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவிடை மருத்தூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இந்த பிரம்மஹத்தி தோஷ பரிகாரம் செய்து ஒரு வாசல் வழியாக கோவிலில் நுழைந்து வேறொரு வாசல் வழியாக வெளியேறுதல், அந்த ஆலயத்தில் அதற்குரிய யாகம் நடத்தப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.